அனைவருக்கும் வணக்கம். அனல், இந்த கதை பேர் வந்து அனல்னு வச்சுருக்காங்க. இதை எழுதுனவர் வந்து பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு ரைட்டரு. நான் வந்து பெரிய பெரிய ரைட்டர்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து பாலமுருகன் வந்து இப்போ தான் படிக்கிறேன் நான். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ சமீபத்தில் இல்லை வந்து ரீசெண்டாக எழுத வர்றவங்ககிட்ட வந்து அப்படி என்ன எழுதிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்குள்ளே இருக்குது. மற்றவங்களுக்கு இருக்கான்னு தான் தெரில. பட் இந்த கதை வந்து என்னை பர்சனலாக வந்து பாதிச்சிச்சு. கார்த்தியானா வந்து எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 கதை சொல்கிறேன், அதில் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல் படித்த கதையை இந்த கதை தான் படித்த உடனே வந்து அடுத்த கதைக்கு நான் போகவே இல்லை. மிச்சம் இருக்க 4 கதையை நான் வந்து ரீட் பண்ணவே இல்லை. இதுவே எனக்கு வந்து ஒரு இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனல் சிறுகதையை வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த அனல் சிறுகதை வந்து பாலமுருகன் மலேசிய எழுத்தாளர் வந்து சொல்வனம் இதழில் வந்து லாஸ்ட் மந்த்து தான் வந்து இந்த கதை வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 9 பேர் படிச்சுட்டு வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கதையோட கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில கதைகளை வந்து நம்ம சொல்லலாம், சில கதைகள் வந்து சொல்ல முடியாது. பவாசாட்டே வந்து கேட்குறாங்க, ஏன் நிறைய கதைகள் வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, சில கதைகளை வந்து படித்து புரிஞ்சுக்கிறதா முடியும், வந்து அதை வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. சொன்னாலும் வந்து அது மக்கள்கிட்ட போய் அது ரீச் ஆகுமா அப்படின்றது தெரியாது. உலகம் முழுக்க பிரபஞ்சன் சார் சொன்னால் தான் எனக்கு நான் வந்துகிட்டே இருக்கு. உலகம் முழுக்க ஒரு மாதத்தில் இருக்கிற அனைத்து மொழிகளிலுமே வந்து கிட்டத்தட்ட 200,000 மேற்பட்ட கதைகள் வந்து எழுதுகிறாங்க. 200,000 மேற்பட்ட கதைகள் எழுதுகிறாங்க. உலக இலக்கியத்தில் அதிகமாக எதை எழுதியிருக்காங்க அப்படின்னா கடவுளை எழுதியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடி அப்பாக்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடி இந்திய சமூக கட்டமைப்பில் வந்து இந்த கணவன் மனைவி இந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்கல்கள் இந்த முரண்பாடை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருந்தாலும் வேறு வேறு கனவை தான் காண்றாங்க. அவங்களுடைய மனது என்பது வேறு மாதிரி இருக்கிறது, இவங்களுடைய மனது என்பது வந்து வேறு மாதிரி இருக்குது. ரெண்டாவது இந்த பழமொழியெலாம் சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி. நான் இந்த பழமொழியை வந்து ரொம்ப அருவறுக்கிறேன். இந்த பழமொழியை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன் வந்து. ஏன் அப்படின்னா வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா வீட்டிலே இருந்து சொல்லுவாங்க, ஒரு கால் கட்டு போட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கால் கட்டு அப்படிங்கிறது வந்து அந்த பையனை வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள, அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே அவன் வந்து இப்படி இப்படி சுற்றி திருறான், ஊதாரியாக திரியிறான் அப்படின்றத வந்து அவன் அப்படி தெரியக்கூடாது, இவன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த குடும்பத்துக்குள்ளே வரணும் அப்படின்றக்காக சொல்கிற பழமொழி. நான் இதையுமே வந்து இருக்கிறேன், கால் கட்டு அப்படிங்கிறதே வந்து தவறானது. அப்படி கால் கட்டு போட்டுட்டா வந்து இன்னொரு பெண்ணோட நாட்டம் வந்து அவனுக்கு அந்த நினைப்பு வந்து இருக்குமா அப்படின்றது வந்து பார்த்தா அது கேள்விக்குறி தான். அது வந்து போய்கிட்டு தான் இருக்கும். அது சங்கலிக்கிலேருந்து இப்போருந்து எடுத்துக்கோங்க, நம்ம சிலப்பதிகாரம் எடுத்துக்கோங்க, கண்ணகியை விட்டுட்டு தான் மாதவியோட அந்த ஆடலை பார்த்து அந்த மயங்கி அவளோட அழகை பார்த்து வந்து அவர் போனார். இப்போ இது ரெண்டையுமே நான் வந்து ரிலவெண்ட் பண்ண, அந்த கால் கட்டு அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணுக்கு தான் போடுறாங்க உண்மையிலேயே வந்து. இதை தான் வந்து பெரியார் அழகாக வந்து ஒரு இடத்துல வந்து கோட் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த தாலியை கட்டிவிட்டு நீ வந்து எனக்கு வந்து அடிமையிடலாமா, அது எப்படி வந்து கரெக்ட் ஆகும், நிறைய இடத்துல வந்து அவர் கொஸ்டின் மார்க் வந்து போடுறாரு. அதே மாதிரி தான் நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. நான் ஒருவேளை நான் படித்ததில் வந்து இந்த பிரச்சனை தான் அதிகமாக இருக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது. ஏன்னா மோகமுள்ளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜெயமோகனுடைய வந்து அனல் காட்டுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு, அதுலேயுமே இந்த ஆண் பெண் உறவுகளை பற்றி தான் அந்த கதை. சரி, இந்த கதைக்குள்ளே வந்து போயிடலாம். ஏன்னா நிறையா சொல்லிட்டேன். இந்த கதையில் வந்த கதாபாத்திரம் வந்து சாந்தின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம். அவங்க எப்படி அப்படின்னா வந்து கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான். இந்த சிட்டியில் இருக்கிற பெண்கள் வந்து சட்டை கைலி வந்து போடுவாங்களா, போட மாட்டாங்க. ரெண்டாவது வந்து சேத்து புண்ணை பற்றி தெரியுமா அப்படின்னா சேத்து புண்ணை பற்றி தெரியாது. ஏன்னா அவங்க வந்து சேரில் இறங்கி வேலை பார்த்துருந்தா தான் சேத்து புண்ணை பற்றி தெரியும். அந்த சேத்து புண்ணு வந்துச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு சொந்தமாக தோட இருந்திருக்குது. அங்கே நிறைய பேர் பெண்கள்லாம் வேலை பார்த்துருக்காங்க, சட்டை தான் போட்டிருப்பாங்க, கையில் கட்டியிருப்பாங்க. இந்த கதையில் வர கதாபாத்திரம் ஒரு யங் லேடி கிடையாது, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45-50 வயசுக்கு மேலே தான் இருக்கும். இவங்களுடைய கணவன் பேர் வந்து சேகர், 18 வருஷம் குடும்பம் நடத்தியிருப்பாங்க. 18 வருஷம் குடும்பம் நடந்ததுக்கப்புறம் இந்த பெண் வந்து கிட்டத்தட்ட அந்த கல்யாணத்துக்கு அப்புறமே வந்து பெண்கள் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் ஆவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு லைஃப் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற வந்து லைஃப் இருக்கும். இவங்க வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ஒரு ஆணையை வந்து பயப்படுவாங்க அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு. இவள் போயிட்டு வந்து வட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு கடன் கொடுத்துட்டு வட்டிக்கு போய் வசூல் பண்ணிட்டு வந்து வந்துகிட்டு இருப்பாள். அந்த வட்டி வசூலிக்க வந்து இவள் வந்து போகிறா அப்படின்னாலே வந்து எல்லாருமே பயப்படுவாங்க. எப்படி போவா அப்படின்னா வேலை செஞ்சுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காரவே மாட்டாங்க, வந்து ரொம்ப ரொட்டீனாக வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சேகருங்கிறவரை வந்து பார்க்குறக்கா, கணவனை வந்து பார்க்குறக்கா போகிறாங்க. அவன் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி ஊரை விட்டு அஃபிஷியலாக இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா சரி லீகலாக இல்லை, இல்லீகலாக வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்து குடும்பம் நடத்திட்டு இருப்பான். அந்த விஷயம் வந்து உனக்கு தெரியும். இவன் சித்தி பொண்ணு வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க, சாரி சித்தி பையன் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவன்கிட்ட வந்து சாந்திங்கிறவங்க சொல்லுவாங்க, வா இன்னைக்கு நம்ம போயிடலாம், வா இன்னைக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த ஆண் இருக்கிறான்ல பார்த்தீங்களா, அவன் வந்து நிறையா படிச்சிட்டாலோ இல்லை வந்து நிறைய பெரிய பெரிய உதவிக்கெல்லாம் பெரிய பெரிய பதவிகளுக்கெல்லாம் போயிட்டாலோ அப்படின்னா அந்த ஆண் மனது வந்து கீழே இறங்கி வர்றதா வந்து ஒரு காலத்துல வந்து நடக்காத ஒன்றா தான் இருக்குது. அந்த ஆண் அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் வந்து இருக்கிறான். நம்ம வீட்டு பெண்ணுக்கே ஏதாவது ஆனாலும்
அந்த வேற ஒரு ஆண் மூலமா அது ஏற்பட்டிருந்தாலுமே வந்து அந்த ஆணுடைய பார்வையில தான் பாக்குறாங்க. தவிர நம்ம வீட்டு பொண்ணு அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய பார்வையில பொருத்தி பாக்குற அந்த சூழல் வந்து ஆணுக்கு நான் வரவே மாட்டேன். நமக்கெல்லாம் அந்த கதையை படிக்கிறப்ப என்ன தோணும், சரி ஏதோ ஒரு வட்டி கொடுத்துருக்காங்க போல இருக்கு, அது வந்து வாங்குறக்கா போறாங்க, வட்டி வசூல் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு தான் வந்து கடைசி வரைக்கும் அப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் வந்து வந்துட்டே இருக்கும். இப்போ போயிடுவாங்க. போயிட்டு வந்து அந்த தோட்ட வேலையெல்லாம் செய்யக்கூடிய இடங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து முதல் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அவர் வர்ணிக்கிறப்பே வந்து வந்து ஒரு அது சாதாரண ஒரு வீடாக தான் இருக்கும். சுற்றி வந்து வேலி கம்பி எல்லாமே போட்டிருப்பாங்க, இரும்பு வேலி கம்பி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கதவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாழ்பாலாம் பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூனை கோழி அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்து வீடெல்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் வந்துருக்கும். அவங்க வந்து பார்க்குறப்ப வந்து வெளியில் இங்கே வெளியிலேருந்து வந்து அவங்க கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. கத்திட்டு வந்து சேகர் நீ உள்ளே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ வந்து வெளியில் வா, நான் வந்து இன்றைக்கி வந்து உன்னை நாலு கேள்வி கேட்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரி இவங்க வந்து வட்டி தான் வசூல் பண்ண வர்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. வெறு வீட்டை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. உள்ளே யார் இருக்கா என்னன்றது வந்து இவங்களுக்கு ஒன்றுமே தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கதை படிக்கிறப்ப சுமதி அப்படின்னு சொல்கிற ஒரு பெண் வந்து உள்ளே இருப்பாங்க. அவங்க இருந்துட்டு வந்து இவங்க ரொம்ப கத்த 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 அதுக்கப்புறம் ஒரு டைமில் வந்து இரிட்டேட் ஆகிடும். இரிட்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து அவங்க வந்து வெளியில் வர மாட்டாங்க, எட்டி லைட்டாக எட்டி பார்ப்பாங்க. எட்டி பார்த்துட்டு வந்து இப்போ நமக்கே எப்படி இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம வீட்டை தேடி வராங்கன்னா நம்ம வந்து அவங்ககிட்ட மூஞ்சி கொடுத்தா பேச மாட்டோம் இல்லையா, அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்து அவளுக்கு இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியில் தான் வந்திருப்பா. ஏன் அப்படின்னா இவளுடைய புருஷன் தான் வந்து அங்கே இருக்கிறான், அதை தேடி தான் வந்து அவள் வந்து போகிறான். சாந்திங்கிறது போகிறான். போனோடனே வந்து அவள் வந்து அமைதியாகவே இருப்பா. இவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே தான் இதை வந்து கேட்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அங்கே உட்காந்துருவாள். பக்கத்தில் இருக்க தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லஞ்ச் பீரியட் வந்து விட்டுருப்பாங்க. இவளை பார்த்தவொடனே வந்து நிறைய பேர் வந்து அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. போனதில் வந்து ஒரு ஆள் என்ன பண்ணிடுவாங்க, உங்கள் வீட்டு முன்னாடி சுமதி அக்கா வீட்டு முன்னாடி வந்து யாரோ ஒரு பெண் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தம்பி குமார்னு ஒருத்தர் இருப்பான், அவன்ட்ட போய் சொல்லிடுவாங்க. அவன் வந்து இந்த கதையில் வந்து கடைசியாக தான் வருவான். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சாந்திங்கிற பெண்ணுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும். அவள் வந்து 20 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுனால தொடையெல்லாம் வந்து பயங்கரமாக வலிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதைகள் அந்த பிரச்சனை மட்டும் சொல்லாமல் வந்து அவள் வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்காக ரொம்பவே ஏங்கிட்டு இருப்பாள். ஏன்னா வந்து வெயில் பயங்கரமான வெயிலாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்ததில் வந்து அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருப்பா. கத்தி 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 சேகர் உள்ளே தான் இருக்கான், வர சொல்லுன்னு சொல்லி சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயே உட்காந்துருவா. ரெண்டாவது இந்த சிறுநீர் கழிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசான ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த பாட்டி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அதில் ஒரு சின்ன குழந்தை வந்து அடிக்கடி வந்து இந்த சாந்தி பண்ணுக்கிட்ட வந்து வீட்டு முன்னாடி வந்துட்டு விளாண்டுட்டு போய்கிட்டே இருக்கும். அப்போ அவ்வளோ கோபமாக இருந்தாலும் அந்த குழந்தையை பார்க்குறப்ப அந்த ஃபேஸை வந்து ஸ்மைலிங்கே வந்து மாறிடும். ஒருவேளை தாய்மையோட உள்ளம் வந்து அப்படி தான் இருக்கான்றது தெரியல. அவ்வளோ கோபமாக இருந்தாலும் ஒரு குழந்தையை பார்த்தோன்னா ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். போய் கேட்பான், போயிட்டு இங்கே வந்து நான் வந்து ஒன்றுக்கு போய்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்பான். அதை கேட்டவுடனே வந்து அந்த பாட்டிக்கு வந்து காது கேட்காது, காது பயங்கர மந்தமாக இருக்கும். ரெண்டாவது டைம் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும், ரொம்ப வந்து இவங்க அசௌகரியமாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறேனே தெரியாது. ஆனால் உள்ளேருந்து வந்து அவள் வந்து கத்த ஆரம்பிச்சிருவா, இப்போ நீ வந்து எதுக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்க, அவள் இங்கே இல்லை, நான் என்ன சேலையிலே அவனை முடிஞ்சு வச்சுருக்கேன், அவள் சேகர் வந்து இங்கே இல்லை அப்படின்னு வந்து அவள் சொல்லுவாள். ஆனால் அதெல்லாம் வந்து காதலே கேட்க மாட்டேன். இப்போ அவளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாலமுருகன் எழுதியிருக்காரு, கத்தி பேசியதும் முட்டிக்கொண்டு நிற்கும் சிறுநீர் உடைந்து கொட்டி விடுவது போல் பயம் காட்டியது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்காரு. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்ன பண்ணுறேன்னே தெரியாது, எங்கே போய் சிறுநீர் கழிக்க, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி போகணும், அது ஒரு ஆணாக காட்டுற இடத்துல வந்து பாஞ்சிடுவாங்க, பெண் எங்கே போவாங்க. உடனே பக்கத்தில் இருக்க ஒரு வீட்டு போவாங்க, ஒரு பெரிய சாக்கடை ஓடிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலலாம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு நிறைய வாளிகள்லாம் தூக்கி போட்டிருப்போம் இல்லையா, அந்த வாளிக்கு முன்னாடி வந்து மறைஞ்சிப்பாங்க. இந்த கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து பெண்கள் வந்து நிறையவே அனுப்பிச்சிருப்பாங்க. சிட்டியில் இருக்க பெண்களுக்கு வந்து தெரியாதானே தெரியல, ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இங்கே வர்றாங்க. இப்போ கூட சு வெங்கடேசன் சார் எம்பியாக இருக்கிறவர் வந்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தனியாக கழிப்பறை வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ ஒரு லெட்டர் போட்டு அதுக்கு வந்து அப்ரூவல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த அந்த நாளும் வந்துச்சு இந்த கதையை படிக்கிறப்ப. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அவன் வந்துடுவான், குமாரங்கரை வந்துடுவான். குமாரங்கிட்ட வந்தவொடனே வந்து இவளுடைய குரல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, முதலே சொன்ன மாதிரி 45 வயசுக்கு உண்டான ஒரு வயதான ஒரு முதிய பெண் பேசுகிற மாதிரியே இருக்காது. ரொம்ப கீச்சு 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 கீச்சுன்னு இருக்கும். கேட்குறப்ப வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நமக்குள்ளே வந்து ஒரே ஒரு அடிச்சிடலாமா அப்படின்னு போல இருக்கும். அது அவனுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகிட்டே இருக்கும். இவன் வந்து உள்ளே வந்தோடனே தம்பி வந்தவொடனே வந்து லைட்டாக கதவை திறந்து நீ அவனை மட்டும் உள்ளே விட்டுருவா, மூடிக்குவான். இப்போ அவனை மட்டும் எதுக்கு உள்ளே விட்ற, என்னை விட்டா பயமா, சேகர வர சொல்லு. இவனை பார்த்து கேப்பா, குமார பார்த்து, நீ என்ன வந்து ஜிங்குஜாவா அப்படின்னு கேப்பா. அப்படின்னா நம்ம இந்த கிராமத்தில் சொல்கிறோம், நீ என்ன இந்த உனக்கு ஜாலரா அடிக்கிறியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வார்த்தை. அப்போ நீ வந்து இதுக்கு வந்து சப்போர்ட்டா அப்படின்னு வந்து கேட்பான். கேட்டவுடனே வந்து அவனுக்கு வந்து கோவம் வந்துடும். உள்ளேருந்து பெரிய ஹெல்மெட் எடுத்து தூக்கி வேமா வீசி எறிவான். இவன் மேலே லைட்டாக கிராஸ் ஆகி போய் போகிறோம். இவளுக்கு அதுக்கப்புறம் பயங்கர கோபமாக வந்துடும். மறுபடியும் அந்த ஹெல்மெட் எடுத்து என்னால் நான் எறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு வீட்டு கண்ணாடி எல்லாமே உடச்சிடுவான். கண்ணாடி எல்லாமே உடச்சினவும் என் வீட்டை உடைக்கிறக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்னு சொல்லி வந்து சுமதிக்கு வந்து பயங்கர கோபமாக வரும். சாந்தி மேலே வந்து பயங்கர கோபமாக வரும்.
இதுக்கப்புறம் வந்து கதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அவள் வந்து உள்ளே இருட்டி இருக்கும், பக்கத்தில் அவன் தம்பி குமாரரும் இருப்பான், அவனை வந்து பெசாமல் அமைதியாக செவத்தில் சாஞ்சிக்கிருப்பான். இந்த சுமதி பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, அவனை நம்பி தான் நான் வந்து கழுத்து நீட்டினேன், ஒரு குழந்தையும் நான் பெற்றுக்கிட்டேன், ஆனால் வந்து அதை வளர்க்குறதுக்கே நான் வந்து இப்போ எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வீட்டு வேலை செய்கிறேன், வீட்டு வேலை செஞ்சுட்டு வரேன், அந்த குழந்தைய வளர்க்குறதுக்கே வந்து என் நிலைமை இங்கே அப்படி தான் இருக்குது, அவன் இங்கே வந்தே வாரக்கணக்காச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நமக்கே புரியுது, இவன் இந்த பொண்ணை மட்டும் ஏமாத்துறது மட்டும் இல்லை, இவங்களை ஏமாத்திட்டு தான் போயிருந்துருக்கிறான் அப்படின்றது வந்து தெரியும். இப்போ நார்மலாக வந்து நம்மளே வந்து நம்மளுடைய புருஷனை வந்து இன்னொருத்தவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவான், நேராக போயிட்டு அந்த ஆணுங்கிறவன் வந்து கேள்வி இருக்கிற மைண்ட் செட் இருக்குது பார்த்தியா, அது எல்லா பெண்களுக்கும் இருக்கவே இருக்காது, ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நேராக போயிட்டு அந்த பெண்ணு கூட சண்டை போடாமல் செய்யாமல் அவன் இருக்கானா வெளியில், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவன் உள்ளே இருக்கானா, அவனை வெளில வர சொல்லு, வெளியில் வர சொல்லு, அவனை பார்த்து நான் கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அவனே இங்கே இல்லை, அதான் விஷயம். இந்த கதையில் சேகருங்கிறவனே இல்லை, இந்த ரெண்டு அந்த சேகரால் ஏமாற்றப்பட்ட இந்த இரண்டு பெண்கள் மட்டும்தான் அந்த வீட்டு வாசல் முன்னாடி ஆர்கியூமெண்ட் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. அந்த அவள் அந்த வார்த்தையை கடைசியை சொன்னவனுக்கப்புறம் வந்து இவள் வந்து நம்மளை மாதிரி இவ்வளோ வந்து ஏமாற்றப்பட்டிருக்கா, ஒரு ஊதாரியை நம்பி ஏமாந்து போயிட்டா, நம்ம ஏமாந்து, ஏன்னா இவ்வளோ ஏற்கனவே வந்து 18 வருஷம் வந்து அவனை கூட வாழ்ந்துட்டு அவள் சொல்லுவாள், எனக்கு அவன் உள்ளே இருக்கான்ற எனக்கு தெரியும், ஏன்னா அவன் கூட நான் 18 வருஷம் வாழ்ந்துருக்கேன், அந்த வாடை வருது அப்படின்னு சொல்லுவாள். அப்படி சொல்லி தான் கண்டுபிடிப்பான். அந்த வாடை வந்து அவனுடைய வாடை எனக்கு தெரியும். நம்ம நினச்சிட்ருப்போம் வந்து அந்த சட்டை போட்டுட்டு அந்த கைலியெலாம் கட்டிட்டு வந்து ஒரு பெண் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போகிறப்ப வந்து மதுபான கடையிலேருந்து வந்து பார்ப்பாங்க, அது வந்து ஒரு இடத்துல பாலமுருகன் வந்து எழுதுறாரு, மதுபான கடையிலேருந்து அவள் ஏறி உட்காருவா இல்லையா, அந்த லைட்டாக கைலி வந்து இதாகும், சட்டை போட்டிருந்தாலே வந்து ஒரு ஆண்களுடைய அந்த குரூர பார்வை இருக்குது பார்த்தியா, அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான். படிக்காத பொண்ணு தான், ஆனால் அது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து அப்படியே புறந்தள்ளிட்டு நம்மளுடைய அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி போய்கிட்டே இருப்பான். ஒரு அந்த வட்டிக்கெல்லாம் கொடுத்து காசு வசூல் பண்ணுறலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம ஆண் போனாலும் நம்மளே ஏமாத்திடுறாங்க, ஆனால் ஒரு பெண் அதுவும் வந்து ஒரு கிராமத்து பெண் வந்து போயிட்டு காசு கொடுத்து வட்டியை வந்து அது ஒரு ஆண்கிட்ட திருப்பி வாங்கிட்டு, ஏன்னா அது நிறைய விஷயங்கள் பண்ணுவாள். திரும்ப வந்து அந்த காசு கொடுக்குற விஷயத்தை வந்து காசு வந்து வாங்குற விஷயத்துலேயே வந்து நீ அங்கே தான் நீடி வருவ, நான் பார்த்துக்கேன், நீ அங்கே தானே சிரட்டு குடிக்க வருவ, நீ அங்கே தானே வந்து நீ வந்து தண்ணி அடிக்க வருவ அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள், அந்த சொல்கிற விஷயங்கள், காசு வாங்குற விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணு தான் ஒரு குழந்தைய பார்த்த உடனே வந்து மனம் இறங்கி அந்த தாய்மை உள்ளத்துக்கு போகிறது. ரெண்டாவது அந்த குழந்தை வருது இல்லையா, அந்த குழந்தை வந்து நாப்கின் கட்டியிருக்கும், ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே உட்காந்து வர்றப்ப நேராக வரும், வந்தவுடனே நாப்கின் கலந்து கீழே விழுந்துடும், அப்படியே வந்து ஒரு செல்லம் கொஞ்சம் மாதிரி ரெண்டு பேரும் விளாடுவாங்க, மறுபடியும் அந்த குழந்தை போயிடும், அந்த பாட்டி வீட்டுக்கு போயிடும், மறுபடியும் வந்து இந்த தம்பி குமார் வருவான் பேசுவாங்க, ஆர்குமெண்ட் போவோம், அவன் சேகர் இருக்கானான்னு கேட்பாங்க, மறுபடியும் அந்த குழந்தை வரும், ஒரு அரிசி பை இதுக்கு அரிசியை கையில் வச்சுருக்கோம் அப்படி தூக்கி வீசி எறிவாங்க, அதுக்கப்புறம் அந்த கோழியெலாம் வந்து இறக்கிட்டே இருக்கும். கடைசிலாம் தெரியுது இவன் வந்து சொல்லுவாள்லையா, நான் வந்து ஏமாற்றப்பட்டுட்டேன், அவனால் அவங்க வந்து வரக்கணக்காச்சு அப்படின்னா அந்த குழந்தை அழுதுருவா, சுமதி அழுதுருவா, சுமதி எழுந்தோன்னா அந்த குழந்தைய அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது எனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லாங்கல்ல சுமதி, அதுதான் வந்து அந்த குழந்தை. அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கிற ஒரு காதியக்காத ஒரு பாட்டிக்கிட்ட விட்டுட்டு இவன் வேலைக்கு போயிருப்பான், வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்து உள்ளே அமைதியாக தூங்கலான்ற நேரத்தில் தான் வெளியில் சாந்தியோட சவுண்டு கேட்கும், எங்கேயா வே சேகர் எங்கே, அந்த நேரம் தான் சவுண்டு கேட்கும். இந்த இன்சிடெண்ட், இந்த நிகழ்வு, அந்த சம்பவம் நடக்கிறப்ப தான் வந்து இவள் உள்ளே வருவா, தூங்கலாம், நானும் மனுஷி தான் உனே மாதிரி, அவங்க வந்து பல வாரங்கள் ஆயிடுச்சு, நான் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் எல்லார் வீட்லையும் போய் வீட்டு வேலை செஞ்சுட்டு தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவுடனே வந்து ஒரு இறக்கமே வந்துடும். கடைசியில் பயங்கரமான ஆக்ரோஷமான ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டு அவனுடைய சாவு வந்து என் கையில் தான் அப்படின்றத சொல்லுவாள். அதுதான் வந்து ரொம்ப விஷயமே, எத்தனை பெண்கள் வந்து எடுத்து பேசியிருக்காங்கன்றது தெரியல. எனக்கு வந்து இந்த ரெண்டு விஷயம் நான் வருது, ஒன்று வந்து சங்க இலக்கியம், இன்னொன்று நவீன இலக்கியம். சங்க இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், கோவலன் வந்து போயிடுவான், மாதிரி போயிட்டு குழந்தை வந்து மணிமேகலை இருப்பா, திரும்பி வருவான், திரும்பி வந்தோன்னே இவன் ஏற்றுக்கிட்டான், இதே கண்ணகி போயிருந்தா இவன் ஏற்றுருப்பானா, ஏற்றுக்கவே முடியாது, இதுதான் விஷயமே. இதே கண்ணகி போயிருந்தா ஏற்றுக்குப்பானா, ஏற்றுக்கவே மாட்டான். ரெண்டாவது பிழைக்க போகிறாங்க, மதுரைக்கு போகிறாங்க, அங்கே வந்து சிலம்பு பிரச்சனை ஆயிடுது, தப்பாக தீர்ப்பு சொல்லிடுறாரு, இறந்து போயிடறாரு. நீ மதுரை இருக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, ரொம்ப தூயமான ஒரு ஆளாக வந்து அவன் இல்லையே, அவன் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அவன் உனக்கு வந்து இருந்திருந்தான், அவன் துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பெண்ணு கூட போயிட்டான், அவன் வந்து காசெல்லாம் சுட்டிக்கிட்டான், நீ வந்து காசு இல்லைன்றப்ப நீ மறுபடியும் கண்ணகிட்டே வந்துட்ட. இது வந்து சங்க இலக்கியத்தில் அந்த பெண்களை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்க இலக்கியத்தோடு வந்து ஒப்பிட்டு. அடுத்து நவீன இலக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூப்பா ராஜகோபாலன் வந்து வீரமாளின் காலை அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கு. அந்த கதையில் வந்து இந்த வீரமாளும் சொந்த மாமா பையன் ரெண்டு பேரும் தான் வந்து காதலிப்பாங்க. இந்த பொண்ணு மேலே ரொம்ப ஆசைப்படுவான், நேராக போய் பொண்ணு கேட்பான், வீரமலை எனக்கு கட்டி வைங்க அப்படின்னு. வீரமா வந்து ஒரு காளை வளர்க்குறான், அந்த காளையை வந்து போட்டியில் நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து விடுவோம், அந்த ஜல்லிக்கட்டை நீ அடக்கிட்டு வந்தால் தான் நான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவான். உடனே வந்து நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணும், ஏன்னா வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பான், வேறு ஒரு பெண்ணை வந்து சுற்றி பார்க்காத ஆளாக வந்து இருப்பான், அந்த திசையை வந்து மாறாமல் இருக்கும்,
நேர்மையாக காதலிச்சிக்கிறப்ப போவான், போய் ஜல்லிக்கட்டை அடக்கலான்னு பார்ப்போம், காலை குத்தி அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க, ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, இறந்து போயிடும். இவன் வந்து ரொம்ப சோகம் வந்து உட்காந்துருப்பான், அங்கேருந்து தகவல் வந்துடும், நீ கட்டிக்க போகணும்னு சில அந்த பையனை வந்து காலை குத்தி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க, இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வாசப்படியில் அந்த கிராமத்தில் இருக்க அந்த இதில் வந்து உட்காந்துருப்பான். அந்த காலை முன்னாடி வந்து கொம்ப ஸ்லிப்பி ஸ்லிப்பி ஆட்டி ஒரு ஆட்டம் காட்டிகிட்டே இருக்கும், பயங்கர கோபமாக இருக்கும், கண்ணிலிருந்து கண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அவள் வளர்த்த காலை தான், அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க பையனை தான் குத்தி கொண்டுருச்சது. பக்கத்தில் வந்து ஒரு வேல்கம்பு இருக்கும், வேல்கம்பு எடுத்து ஓங்கி ஒரு வீசு வீசி வீசவும் அந்த காலமாட்டில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு காலையில் வந்து வயிற்றில் குத்தி அந்த காலை இறந்து போகிற மாதிரி அந்த கதையை முடிப்பார். இது வந்து நவீன இலக்கியம். ஏன்னா சங்க இலக்கியத்தில் வந்து அந்த ஆண்களை நம்பி அப்படியே அந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அந்த இது மாதிரி இருக்கிறதுலேருந்து மாறுபட்டு இன்றைக்கி நவீன இலக்கியத்தில் நவீன பிரச்சனைகளை வந்து இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை வந்து பேசினது தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. இதோட நான் அது உரையை முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து அவங்க வந்து அந்த சாந்திங்கிற பொண்ணு வந்து போகிறப்ப வந்து அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போகாமல் அந்த குழந்தைக்கு போயிட்டு குழந்தைய கொஞ்சிட்டு காசு கொடுத்துட்டு, அதுதான் முக்கியம், அதை நான் மறந்துட்டேன், காசு கொடுத்துட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து அந்த சட்டை அந்த கைலியோட அந்த சைக்கிளை வந்து அந்த ஏரியாவில் அந்த தோட்டத்து பகுதி ஏரியாவிலேருந்து உருட்டிட்டு போகிறாப்புல இந்த வந்து கதையை வந்து பாலமுருகன் வந்து முடிக்கிறாரு. வாய்ப்பளித்த வாசக சிலைக்கு நன்றி.